வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள ஒன்றுதான் திருமணம். அப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருமணங்களுமே முதலிரவை நோக்கி தான் பயணிக்குது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்பார்த்த முதலிரவை நடக்கலைன்னா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கோபப்படுவாங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் சேமஞ்சேரியை சேர்ந்தவர் தான் நீதிவாசன். இவர் ஒரு கட்டிட வேலை செஞ்சுட்டு வராரு. பல வருடங்களா இவருக்கு வரம் தேடிட்டு வராங்க, ஆனா எந்த வருடமே அமையல. பல வருஷத்துக்கு அப்புறம் சமீபத்துலதான் காட்டூரை சேர்ந்த சந்தியா அப்படிங்கிற பொண்ணோட இவருக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு. சந்தியாங்கிற பொண்ணு மலைவாழ் மக்களா இருந்தவங்க. தற்போதுதான் இவங்க காட்டூர்ல வந்து வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிராமப்புறம் என்பதால ரொம்ப கட்டுக்கோப்போட வளர்க்கப்பட்ட பெண். நீதிவாசனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருப்பதால எனக்கும் திருமணம் நடக்க போகுதுன்னு பல நண்பர்கிட்ட தன்னுடைய திருமணத்தை பத்தி மகிழ்ச்சியை சொல்லியிருக்காரு. இவர் எதிர்பார்த்திருந்த திருமண தேதியும் வந்துச்சு. நேற்று காலையில 7:30 அளவுல காட்டூர் பகுதியில இருக்கக்கூடிய அம்மன் கோயில இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் பெரியவர்கள் ஒன்று கூடி நல்ல நேரம் பார்த்து மணமகன் எதிர்பார்த்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. பெண்ணினுடைய வழக்கப்படி மணமகன் வீட்டுலதான் முதலிரவு நடந்துச்சு. பல கற்பனைகளோடையும் கனவுகளோடையும் முதலிரவு அறைக்கு வந்த மணமகனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. ரெண்டு பெண்ணுல தான் சந்தோஷமா இருந்தாங்க. இருந்து மேரேஜ் முடிஞ்சிடும். ரெண்டு பேரும் கூட்டின்னு அடிமதிக்க சட்டையங்க போனாங்க. போயிட்டு அவங்களுக்கு அங்கே சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு திரும்பினாங்க. ஒரு 6 வீட்டுக்கு திரும்பினோடனே என்ன பண்ணாங்க, பெரியவங்க ஒரு 6 அவனை நல்லா ரெடி பண்ணி ஒரு 9 அளவில் சாந்தி மதத்துக்கு அவனை ரூமில் அமைச்சாங்க. அவங்க பெட்ரூமில் அமைச்சிட்டு இவங்க கதவு க்ளோஸ் பண்ணிட்டு டிவி வால்யூமை அதிகமாக வச்சுட்டு இவங்க பாட்டுன்னு சின்ன சிறுசு டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லிட்டு இங்கேருந்த கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப முடியாதவங்க ஒரு 60-70 வயசானவங்க வெளியே பார்த்துன்னு இருந்தாங்க. சரியாக ஒரு 9 ஒரு குரல் கதறது. சரி என்னப்பான்னு கேட்டவங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா தங்குறோம், நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு கது திறக்காமே பதில் சொல்லிக்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், சரி படுத்துட்டான். படுத்துனவன மறுபடியும் சரியாக ஒரு 11 அளவு கது திறந்துடான். வேகமாக கது திறந்துட்டு எகிர் குச்சி ஓடினான். இருந்தது மட்டும் இல்லாம திருமண வேலைகள் எல்லாமே முடிஞ்ச நிலையில அதிகப்படியான அசதியால தூங்கிட்டாங்க. ஆசையோட வந்த நீதிவாசனும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தாரு. அதுக்கப்புறம் பொறுமை இழந்த அவரு தூங்கிட்டு இருந்த சந்தியாவை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. தூக்கத்திலிருந்து எழுந்த சந்தியா நீதிவாசனுக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க. மனைவி கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்ட நீதிவாசன் ஒரு கட்டத்துல மனைவியுடைய ஆடைகளை கிழிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. கணவன்கிற மதிப்போட உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்க கூடிய சந்தியாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. முதல் நாளே கணவர் இப்படி கடுமையா நடந்துக்கிறாருன்னு மனவருத்தப்பட்டாங்க. இதனால கோபமா அந்த கிராமத்து பொண்ணு ஆடைகளை கலட்ட மறுத்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அதனாலேயே இருவருக்குமே வாக்குவாதம் நடந்திருக்கு. கடுமையா கோபப்பட்ட நீதிவாசன் தோட்ட வேலைக்காக வச்சிருந்த கடப்பாறையை எடுத்து சந்தியாருடைய தலையில அடிச்சிருக்கிறாரு. சந்தியா மயக்கமாயிட்டாங்க. ரத்த வெள்ளத்துல விழுந்த மனைவி சில நிமிடங்களிலேயே இறந்தும் போயிட்டாங்க. திருமணம் முடிச்ச முதல் நாளே இந்த சம்பவம் நடந்தது மணமகனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. வெளியில சந்தியாருடைய அம்மா அப்பா படுத்திருக்காங்க. அதனால அவங்க தூங்குற வரலும் பொறுமையா இருந்த நீதிவாசன் 11:00 முதலிரவு அறையில இருந்து வெளியே ஓடி போயிருக்காரு. ஓடி போன அவரு மனைவியை கொண்டுட்டு மறுபடி நம்ம வீட்டுக்கு போனா நம்மள கட்டாயமா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பயத்திலேயே இருந்திருக்காரு. வேற வழியே இல்லாம அவரும் தன்னுடைய வேட்டி மூலமாகவே ஊருக்கு ஒதுக்கோரமா இருக்கக்கூடிய வேப்ப மரத்துல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டாரு. காலையில முதலிரவு அறையில இருந்து வெகு நேரமாக மணமகனும் மணமகளும் வெளியே வராததான இரவு முழுவதுமே ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருந்திருக்கிறாங்கன்னு பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா 10 ஆகி வெளியே வராதனால அவங்க அம்மா கதவை கட்டி இருக்காங்க. கதவு ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போதுதான் மகள் ரத்த வெள்ளத்துல இறந்துருக்காங்க. மணமகன் இல்லாதால அவரே அந்த காரியத்தை பண்ணிருக்கிறாருன்னு அவரை தேட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஊருக்கு ஒதுக்கப்புறமா மணமகன் வேப்ப மரத்துல தூக்கு மாட்டி இறந்துருக்கிறாருங்கிற தகவல் வந்துச்சு. ஒரு சின்ன கோபம் எந்த அளவுக்கு ஒரு விபரீதமா கொண்டு போய் முடியும் அப்படிங்கறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இனிமேல் கொண்டாவது கோபம் வரும்போது நிதானத்தை இழக்க கூடாது.